முதலமைச்சர் ரங்கசாமி வரும் 25ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கினர். இதனிடையே பரிசளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி ஆளும் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாகவும், தற்போது பெய்த மழையால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மாதந்தோறும் இலவச அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதன் காரணமாக மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க முடியாத நிலை உள்ளது என்றும், மேலும் பொங்கல் பரிசாக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய் வழங்கிய நிலையில் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு கூடுதலாக 250 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலை கொண்டு வந்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் 25ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மாணவர்களுக்கு நான் அறிவித்த லேப்டாப் கிடைக்குமான்றது எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கு. 1 வருஷம் ஆச்சே, கொடுப்பாரா இந்த அரசு கொடுக்குமா? ஏன்னா கொஞ்சம் காலம், ஏன்னா வாங்கும்போது அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். வாங்கிறதுன்றது அரசில் அவ்வளோ சீக்கிரம் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. பார்த்து இப்போது அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு இருக்கின்றது, கொடுக்கப்பட்டு இருக்கின்றது.